அப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தென்பட்டுச்சு. சரி இதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல பலன் கிடச்சி. நூறு மற்றபடி கால் கால் குடை கை காலெல்லாம் குடைச்சலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லப்போனால் இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ரெஷர் அது எல்லாமே நார்மலாகிடுச்சு. நல்லா இருக்குது. இந்த தாமரா டொண்டினால் நல்ல ஒரு பயன் அடைஞ்சிருக்கேன். சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்த இந்த தாமரா டொண்டிக்கு ரொம்ப நன்றி. தாமரா 20 நோ கெமிக்கல்ஸ் நோ சைட் எஃபெக்ட். நம்பி வாங்குங்க, நலமாக வாழுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தாமரா, அதாவது சுருக்கமாக T20, சித்த மருத்துவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமருந்து. இதில் உள்ள மூலிகை பொருட்கள் உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. நம்பிக்கை வச்சு தாமரா 20 வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு அற்புதமான மாறுதல் நடக்கும். பல உலக நாடுகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டில் இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க. ஆனா நம்ம சக்கரப்பட்டி சித்தர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு, இது முற்றிலும் சித்த மருத்துவத்தால் உருவாக்கப்பட்ட மருந்து, அதனால 0% சைட் எஃபெக்ட்ஸ். இப்படி ஒரு இயற்கையான மருத்துவத்துக்கு நாம மாறும்போது நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தாமரை 20 பலனடைஞ்சவங்க சந்திக்க புதுக்கோட்டை வந்திருக்கோம். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புதுக்கோட்டை ஸ்ரீ உதயம் கடப்பா ஸ்லாப் உரிமையாளர் திரு செல்வராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். தாமரை 20 அவங்க என்ன பலன் அடைஞ்சாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கனால தாமரை 20 வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு எந்த வகையில பலன் கொடுத்துருக்குது? நீங்க அதை எப்படியா வாங்கினீங்க? என் பேர் செல்வராஜ், நான் புதுக்கோட்டையில் இருக்கோம். இங்கே வந்து உதயம் கடப்பான்னு சொல்லி ஒரு கடப்பா ஸ்லாப்போட வச்சுருக்கேன். நான் வந்து டிவியில் விளம்பரம் பார்த்தேன். டிவியில் விளம்பரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்கெட் வாங்கினேன். வாங்கிட்டு அதை சாப்பிட்டு ஒரு பாக்கெட் சாப்பிட்டேன். அப்புறம் ரெண்டாவது பாக்கெட் சாப்பிடும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1996 இருந்தே சக்கரை இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்லாம் கிட்டத்தட்ட 250 பக்கமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் 350 அந்த ரெண்டு அது 2 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறமே அது அதெல்லாம் பாதி ஆயிடுச்சு. ஆனால் நான் எடுத்துகிட்ட இங்கிலீஷ் மெடிசன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வந்தேன். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும்போது எனக்கு அந்த 250 கிட்டத்தட்ட 160-150 அந்த ரேஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் முடிஞ்சு அப்புறம் 3வது மாதம் சாப்பிட்டேன். 3வது மாதம் சாப்பிடும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து படிப்படியாக வந்து இந்த நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. குறைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு ரொம்ப குறைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 3/4 பாகம் குறைச்சிட்டேன் மாத்திரை. ஒரு 1/4 பாகம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இப்போ எனக்கு பாசிட்டிவ் இல்லை, கிட்டத்தட்ட 120 சாப்பிட்டதுக்கப்புறம் 150 அந்த ரேஞ்சுலாம் இருக்குது. இன்னும் இந்த 1/4 பாகம் குறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 வாரம் 10 நாளில் இந்த 1/4 பாகத்தையும் குறைச்சிருக்கு. குறைச்சிட்டோம்னா அவங்க சொல்கிற மாதிரி அதை குறைச்சிட்டு அவங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை குறைச்சதுக்கப்புறம் இந்த தாமரா 20 நீங்கள் படிப்படியாக குறைச்சிடலாம், மாத்திரையும் விட்டாலாம் தாமரா 20 குறைச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இது நல்லாயிருக்கு. இது எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணி பயன்படுறதுன்னு என்னுடைய ஆசை. எனக்கு சக்கரை நோய் கட்டுக்குள் கொண்டு வந்த தாமரா 20 மிக்க நன்றி. இந்த தாமரா T20 இந்த மருந்தை உபயோகப்படுத்தி இதனால் பலனடைஞ்சா எல்லாரையும் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஸோ சுவாமிஜி சொன்னதை நான் இப்போ முழுமையாக நம்புகிறேன். நம்ம குருஜி சொன்ன விஷயங்கள் மூலமாக சித்தர்கள் நம்மளோட நோய்களுக்கான மருந்துகளை குறிப்புகளாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தாமரா 20 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சர்க்கரை நோய்க்கு பாய் பாய் சொல்ல ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு உடனே மிஸ் கால் கொடுங்க. மக்கள் தொலைக்காட்சியில் உழவையும் உழவரையும் உயர்த்திடச் செய்யும் புதியதொரு களம், விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தும் வேளாண் சந்தை, உழவனின் தேவையை உரக்கச் சொல்லும் உழவன் குரல், பசுமையின் அவசியத்தை பேசும் மரம் ஒரு வரம், வணிகத்திற்கான வழியைச் சொல்லும் மதிப்பு கூட்டுமுறை என ஒவ்வொரு நாளும் பயனுள்ள பல பகுதிகளோடு வேளாண் மக்களுக்கு கை கொடுக்கும் புதிய நிகழ்ச்சி உழவே உலகு, இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு.
இந்த அழகான இடத்துக்கு பேரு ரிசன் ஜாக் பாசேஜ். மனம் நிறைந்த உறுதியோடு மலையேறும் இளைஞர் குழுவினர் எதிர்பாராத விதமாக நடந்தேறும் அசம்பாவிதத்தை எதிர்கொண்டு உயிர் பிழைக்க மேற்கொண்ட உச்சகட்ட போராட்டத்தை உங்கள் கண் முன்னே பரபரப்போடு காட்சிப்படுத்தும் ஒன்று இலவசம் இனி விதவிதமா கலக்கலாம். தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்து தனக்கென முத்திரை பதித்தவர். 93 I started my journey. Basically, child artist, actor. அதுக்கப்புறம் I started my music journey. Acting வேணான்னு சொல்லிட்டு இந்த பாதையை மாதிரி மியூசிக் எடுத்துக்கிட்டேன். தெலுங்குல என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி சொல்லணும்னா எனக்கு ஒரு காட் ஃபாதர்னு சொல்லணும். ஸ்ரீஹரி சார் சொல்றது ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரே ஹீரோ அவர். அவரு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. 10 தாய் சுமந்தா மிச்சத்தை யார் சுமப்பா, எப்ப பிறந்த ஏன் பிறந்த என் கதையை யார் அறிவா. இசையமைப்பாளர் ஸ்ரீ சாய் தேவ் அவர்களுடன் ஓர் சந்திப்பு திரைக்கு பின்னால் நாளை பகல் 1 PM. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில தியான் அக்யூபஞ்ச மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் கருணாகரன் அவர்களின் புதல்வியும் மருத்துவருமான திவ்ய பிரபா அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து அக்யூபஞ்சர் சிகிச்சை முறைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம் இல்லையா. இந்த அக்யூபஞ்சர் வந்து பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில தான் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினெட்லி ரொம்ப அழகான டாபிக் இது. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்து கவனித்தா நல்லாயிருக்கும். டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5 elements அப்படிங்கிறது நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியுமா, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? வாட் ஆர் த எஸ் சொல்லுங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஆகாயம். ஸோ 5 elements. இந்த 5 elements பேஸ் பண்ணி தான் நம்ம இயங்கிட்டுருக்குறோம். அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ப்ராவர்ப் சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அக்குபஞ்சர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட குவெஸ்டனும். இப்போ நம்ம அந்த 5 elements நம்ம சொல்லிட்டோம், பூதங்களை நம்ம சொல்லிட்டோம். அது வந்து மேக்ரோ காசம், அதாவது அதிகப்படியாக இருக்கக்கூடியது. அதோட மைக்ரோ காசம்னு சொல்லக்கூடிய அதோட துளி, கடலில் இருக்கக்கூடிய ஒரு துளி மாதிரி நம்ம. இது எப்படின்னா ஒரு அந்த 5 elements நம்மக்கிட்ட இருக்குது, எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்லுங்க. வாட்டர் அப்படிங்கிறது தேவை. அந்த இந்த தேவைங்கிறத தாண்டி நம்ம அது இல்லாம இருக்க முடியாது. அது இல்லாம நம்ம இல்லை, நம்ம இல்லாம அது இல்லை. ஸோ இந்த 5 elements ஒன்னொன்னா நம்ம கோரிலேட் பண்ணுவோம். நீர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு நம்ம உடம்புல, குடிக்கணும். Water as well as liquid அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் என்னவா இருக்கு லிக்விட் நம்ம பாடியில, பிளட். ஸோ இது வந்து வாட்டர் அப்படின்ற எலிமெண்ட்டை சார்ந்தது. அது இருக்குங்களா, வெளியில இருக்கிறது நமக்குள்ள இருக்கா. அகெயின்
அடுத்தது ஃபயர். ஃபயர்ன்றது எப்படி இருக்கு நம்மக்கிட்ட? பாடியோட டெம்பரேச்சர், வெரி குட், ஹீட், ஹீட்டாக நம்மக்கிட்ட இருக்கு. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்குது, அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த ப்ரொபோர்ஷனை பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளோட பாடியும் நம்ம இயற்கையும், அதை வந்து நம்ம சார்ந்து இருக்கிறதுனால வி ஆர் பேலன்சிங் தட். அதுதான் என்ன சொல்கிறது, ஹெல்த். அகெயின் அடுத்தது என்னங்க, நிலம். நிலம்ன்றது நத்திங் பட் மண். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம பாடியில் மண்ணீரல் கல்லீரல் சொல்கிறாங்களா, அதை பேஸ் பண்ணியே சொல்கிறாங்களா. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்மளோட ஸ்கின், நம்மளோட தசைகள் எல்லாமே வந்து மண்ணை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க, டிஷ்யூஸ். ஸோ இது வந்து மண். அடுத்தது காற்று. அடுத்தது நீங்களே சொல்லுங்க, காற்று இல்லாமல் நம்மளால சுவாசிக்க முடியுமா? ஸோ வி ஆர் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸைலிங் ஏர். அடுத்தது ஆகாயம். எங்க இருக்கு ஆகாயம்? தெரிஞ்ச வரைக்கும் வானம் தான் ஆகாயம் சொல்லுவோம். சோ அது ஒரு என்ன சொல்றது, அது அது ஒரு பிரபஞ்ச நிலை. அது நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க உணரணும் அப்படின்னா மத்த எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துடலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் உணரணும்னா யூ ஹாவ் டு மெடிடேட். நம்ம மெடிடேஷன்ல இருக்கணும், நம்ம அந்த காட்லினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட நம்ம இணைஞ்சிருந்தா வி கேன் ஃபீல் தட் இன்சைட். ஸோ இதுதான் வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தியரி. ஒரு ப்ரொபோர்ஷனில் நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு, அதை எக்ஸீட் பண்ண விடாமல் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் வித் அக்குபஞ்சர். ஸோ இதை வந்து நம்ம சே எப்படி இம்பேலன்ஸ் ஆகுது, ஏதோ ஒரு ஃபார்மில் இம்பேலன்ஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு டிசீஸ் ஏதோ, அது நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். டிஸ் ஈஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஈஸ்ன்றது நம்ம நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். டிஸ்ன்றது என்னங்க ஆங்கிலத்தில், ஆப்போசிட் ஃபார் ஈஸ் இஸ் டிஸ். ஸோ இதை வந்து நம்ம அதை சேர்த்தணும்னா டிசீஸ், நம்ம வந்து நேச்சுரலாக இல்லாமல் இயல்பு நிலையில் இல்லாமல் ஒரு அப்நார்மலாக இருக்கிறது தான் டிஸ் ஈஸ், அதோட மீனிங், அந்த வார்த்தையோட மீனிங். ஸோ இதை எப்போ வந்து நம்ம இந்த டிசீஸ் நமக்குள்ளே எப்போ வருதுன்னா, ஒரு நம்ம நேச்சுரலாக நம்ம ஹெல்த்தியாக இல்லாத ஒரு நிலை தான் டிசீஸ். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நிலை இல்லாத போகுது பாருங்களா, அதுக்கு என்ன வியாதி வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, வெளியிலேருந்து காஸ்மிக் எனர்ஜியை வழியாக வச்சு பேலன்ஸ் பண்ணுறது தான் அக்குபஞ்சர். ஸோ இதை வந்து நியூட்ரல் பண்ணுறது, நம்மளோட இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் அக்குபஞ்சர். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ரொம்ப கிறிஸ்பா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் நம்புறேன். ரொம்பவே சிறப்பாகவும் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினட்டா பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. அக்யூபஞ்சர் அப்படிங்கிறது, பஞ்சர் அப்படின்னா இடுதல், நீடில், பஞ்சர்ன்றது நீடில்ஸ் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். ஸோ அதுதான் அக்யூபஞ்சர். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று, நம்மளே நம்மளை ப்ரெஷர் கொடுத்துக்கிறது, அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நம்மளை அப்பார்ட் ஃப்ரம் நீட்லிங், ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பென் வழியாவோ அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாவோ கொடுக்கறது ப்ரெஷர். பட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது அக்குபஞ்சர் நல்லாவே ஒர்க் பண்ணுதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறப்பாக சொன்னீங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், இணைப்பில் ஒரு நேரம் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கங்க. அம்மா உங்க பெயர் சொல்லுங்க. யாருக்காக டேப்லெட் வந்து கட்டிகள் இருக்கு, அப்பப்ப பீரியட் ஆகிறதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கா, டேப்லெட் எடுத்தப்போ பீரியட் ஆகுது. ஒரு குழந்தை இருக்கு, 5 இயர்ஸ்ல ஒரு குழந்தை இருக்கு, இப்ப நெக்ஸ்ட் பேபிக்கு அவ வந்து வில்லிங்கா இருக்கா, இது அக்குபஞ்சர்ல ஏதாவது அதுக்கு ஒரு ஏதாவதுன்னு கேட்கவே வேண்டாமா, அருமையான சிகிச்சை, நிரந்தர தீர்வு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அக்குபஞ்சரை தான் அணுகணும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தற்காலிகமான, நீங்களே சொல்லுங்க, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது இயற்கையான முறையா அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்டது எனக்கு நல்லாவே தெரியுது. அதன் அது வந்து நிரந்தரமான தீர்வு கொடுக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இல்ல.
சோ இது மட்டும் இல்லம்மா, சைடு எஃபெக்ட்ஸையும் நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அது என்னைக்கு வந்து நம்ம இயற்கைக்கு மாற செயல்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோமோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும், அதோட பின்விளைவை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும்னு. ஸோ இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து நம்ம நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த இயற்கையை நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம், உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸை நேச்சுரலாக பேலன்ஸ் பண்ணுறோம். இதில் மெடிசன்ஸ் மருந்துகள் கிடையாது, இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டில். உள்ளே சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் கிடையாது, அதனால் பத்தியங்கள் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இதனால் ஒரு சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு எங்கேயுமே ரெக்கார்ட் கிடையாது அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும். கூடுதலாக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றதுனால பெட் ரிடன் ரெஸ்ட் எடுக்கணுன்றது கிடையாது. யூ கேன் கம் அட்டெண்ட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கோ. உங்கள் வேலைக்கே நீங்கள் கூட நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் போகலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ட் நிரந்தர தீர்வாக இருக்கும். திரும்ப இந்த பிரச்சனைகள் வாழ்நாள் ஃபுல்லாக வரவே வராது. இது இதை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும். இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் நீங்கள் பொறுமையாக சிகிச்சை எடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி ஃபுல்லாக வெளியே கரைஞ்சி வெளியே வரும். ஒவ்வொரு தூரம் ஆகிற டைம்லையும் அந்த பெண்மணி உணர்வாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில்மா. நன்றிமா. அழைத்ததற்கு நன்றிமா. இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். மேடம் எனக்கு கிருஷ்ணகுமார் என்னோட பேர். எந்த ஊர்ல இருந்த ஐயா பேசுறீங்க? சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. மேடம் எனக்கு ஒரு 4 வருஷமா ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு முதல் தண்டவடத்துல. அதுக்காக அலோபதி மருந்து எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன், எதுவும் சரியாகிற போல இல்ல, பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு அக்குப்பஞ்சல் ஏதாவது தீர்வு இருக்குமா? கட்டாயமா. அதுக்கு முன்னாடி உங்களோட வயசு எனக்கு சொல்லிடுங்க. 45. ரைட். இப்போ நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா நான் கேக்குறேன், சிலதெல்லாம் கொஞ்சம் கவனமா பதில் சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து 4 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் கவனமா, நீங்க எனக்கு கவனிச்சிருந்தீங்கன்னா பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா கவனிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு யூரின் போகும்போது அவசரமா அர்ஜென்டா சில நேரங்கள்ல எரிச்சலாவோ அல்லது பிசிங் பவர் கம்மியாவோ அல்லது இடுப்பு கீழே தெம்பில்லாத ஒரு நிலையோ பாடியில ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதோ இது கவனிச்சிருக்கீங்களா? நான் தள்ளி வச்சிடுங்க. நான் சில கம்ப்ளைண்ட்ஸ் கேக்குறது கவனமா பதில் சொல்லி பாருங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு ரெகுலரா இருக்கணுங்கிறது என்னோட கருத்து கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப், அப்பப்போ மந்த்லி ஒன்ஸோ அல்லது ஒரு 15 days ஒன்ஸோ கூட உங்களோட இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும். எப்படி இருக்கும்? அடிக்கடி நைட்ல யூரினேஷன் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஃப்ரீக்வெண்டா ஒரு 2-3 தடவை போற மாதிரி இருக்கிறது, அல்லது நைட்ல கம்பல்சரியா நான் ஒரு தடவை எந்திரிக்கிறேன்னு சொல்றது உங்களோட மனசு மாட்டேன். நல்ல விஷயம். இது வந்து இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ இந்த சிம்டம்ல ஏதோ ஒன்னாவது உங்களுக்கு இருக்கும். பாடி லாங்குவேஜ் கவனமா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்வீங்க, அல்லது இனிமேலாவது கவனிங்க. ஏன்னு கேட்டா நம்ம இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். இது ஆன் அண்ட் ஆஃப் நம்ம தண்ணி குடிக்கிறத பொறுத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இதுதான் உங்களோட பாடி லாங்குவேஜ். இது வந்து உங்களோட அந்த பெயின் வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே இருந்துட்டு இருந்திருக்கணும். இது ஆன் அண்ட் ஆஃப் இருக்கணும். இது சிம்டம், இந்த சிம்டம் நம்ம கவனிக்காம விட்டுதான் அட்மோஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ் தானா ரிவர்சல் ஆகும் அண்ட் ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல இல்லைன்ற கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அண்டர்லைன் பண்ணுங்க, திஸ் இஸ் பாசிபிள் அன்லெஸ் அதர்வைஸ் யூ டேக் அ ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா? போன் டென்சிட்டி ரிவர்ஸ் ஆகுமா மேடம்? டெஃபினட்டா, வித்தவுட் எனி டவுட் டெஃபினட்டா பாசிபிள். கேட்காதீங்க எவ்வளவு நாள்னு. இதை வந்து கண்டிப்பா பேஷண்ட நான் நேர்ல பார்க்காம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 10 days அல்லது 21 days நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே நம்ம ட்ரீட்மெண்ட்ல இப்ப உங்களுக்கு வலிகள் மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேவே அதுல டிஃபரன்ஸ் இருக்கும். யூ வில் ஃபீல் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யூ வித் பட்
ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நாங்கள் ஒரு 3 to 6 months எடுங்கன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 6 months கழிச்சு தான் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமான்றது நீங்கள் டவுட்டே உங்களுக்கு அது வேண்டாம், அந்த டவுட் வேண்டாம். ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்களோட அந்த பெயின் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட அவஸ்தைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணுவோம், போன் டென்சிட்டி செக் பண்ணுவோம், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 6 months கம்ப்ளீட்டாக உங்களை ரெக்கவர் பண்ண முடியும். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்பில் மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெசி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சரிம்மா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். மேம், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஹார்ட் வந்து 30% தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆனால் அவங்க மூச்சு திணறல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எஸ்ஆர்எம்ல வச்சு அவங்கள பார்த்தோம். அம்மா மன்னிக்கணுமா, இருக்காங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம்மா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்றத மென்ஷன் பண்ண வேண்டாம், எந்த மருத்துவரை பாத்தீங்கன்னு மென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு என்ன உங்க உங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்றத மட்டும் சொல்லுங்க போதும். இப்ப உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அக்குபஞ்சர்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் கேக்குறதுக்காக. சந்தேகமே வேண்டாம்மா, சந்தேகமே வேண்டாம். சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க. ஹார்ட்ல நீர் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம் உங்களுக்கு, அதனால ஹார்ட் வந்து அவங்களால நல்லா உங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக முடியல, 30% தான் நீங்க முதல் விஷயம் அவருக்கு வந்து மோஷன் கான்ஸ்டிபேஷன் இருக்கு. இல்ல மேம், அவங்க மோஷன்லாம் நல்ல ஃப்ரீயா இருக்காங்க. இருங்க, முழுசா நான் சொல்றேன், நான் முழுசா சொல்றேன், அதுக்கு அப்புறம் நீங்க இல்ல சொல்லுங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், எத்தனை மணிக்கு மோஷன் போறாரு? காலையில எந்திரச்சோனா பாத்ரூம் போயிடுவாங்க. இது நார்மல் உங்களுக்கு யார் சொன்னது? இது நார்மல் உங்களுக்கு யார் சொன்னது? சிறுநீர் பை வந்து ஃபுல்லா இருக்கும், அதனால எந்திரிச்ச உடனே யூரின் போகணுன்ற ஒரு அர்ஜென்சி வரும். இது நேச்சுரல், எந்திரிச்ச உடனே நீங்க யூரின் போவீங்க, இது ரொம்ப காமன். இதை தாண்டி மோஷன் அப்படி போக கூடாது. நீங்க எந்திரிச்ச உடனே யூரினோட அர்ஜென்சியோடவே எந்திரிச்ச உடனே மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்டெஸ்டைன்ஸ் நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரெயின்ல இருந்து நமக்கு போகணும் என்னென்ன, நம்ம எந்திரிச்சிட்டோம், ஸோ ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கணும், இன்னைக்கு தேவையான ஸ்பேஸை கிளியர் பண்ணணும், இன்னைக்கு ஃபுட்டு வரும்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு மேலிருந்து உங்களுக்கு பிரெயின்ல இருந்து ஆர்டர்ஸ் போகும். அது இது இந்த ஆர்டரை அது ரிசீவ் பண்ணி மோஷனை எராடிகேட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மினிமம் 1/2 hour ஆஃப் டைம் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து. புரியுதுங்களா? எந்திரிச்ச உடனே போகுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கிற மோஷனானது வித்ட்ராயல் கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம், இமீடியட்டாக எராடிகேட் ஆகுது. இது 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 ஒரு பெரிய விஷயமானு கேட்காதீங்க, இது இதுவும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். கூடுதலாக அதுக்கு பிறகு கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கிறது, சாப்பிட்ட பிறகு போகணும் போல இருக்கிறது, அல்லது ஈவினிங் போவாருன்னு சொல்றது, அல்லது டைம் இல்லாமல் போவாருன்னு சொல்றது, அல்லது இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாருன்னு சொல்றது, அல்லது ஒரு நாளைக்கு 2-3 times போவாருன்னு சொல்றது, இது எல்லாமே மோஷன் ப்ராப்ளம் தான். நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, இது வந்து இவரோட அடுத்த லெவல், அவரோட நுரையீரல பாதிச்சுட்டு இருக்கு. இந்த நுரையீரலோட பாதிப்பு தான் ஹார்ட்ல வெளிப்பட்டுட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களாம்மா? புரியுதுங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவரோட சுவாசம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப அவருக்கு மூச்சு சிரமம் இல்லைன்னு, ஆனா டெஃபினட்டா இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி,
த்ரோட்ல இரிட்டேஷன், செருமல் மாதிரி, தொண்டையில கபம் கட்டிக்கிற மாதிரி, புரியுதுங்களா, பெருமூச்சு வர்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு டெஃபினட்டா இருக்கும். இருக்கு, லைன்ல இருக்கீங்களாமா? அதாவது பிரச்சனை ஹார்ட்ல இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா ஹார்ட்ல தான் பிரச்சனை, ஹார்ட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்மளோட ஃபோக்கஸ் தான் தப்பு. புரியுதுங்களா? எது ஹார்ட்ட பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிளா அந்த இப்ப நான் சொன்ன விஷயம், இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கும் பொழுதே அவரோட ஹார்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும், ஃபங்க்ஷனும் திரும்ப ரிவர்ஸ் ஆகி கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். நாங்க கேட்கக்கூடிய டைம் பீரியட் மட்டும் தயவு செய்து ப்ராப்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி முடிவு பண்ணுங்க. இது போதும், நீங்க செய்ய வேண்டியது வேற எதுவுமே கிடையாது. நன்றிமா. அழைத்ததற்கு நன்றிமா. இணைப்புல மற்றொரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். மக்கள் வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. பேர் ஆர்த்தி சரண் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருத்தாச்சலம் மேடம். சரிங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து தெளிவா மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சரிங்க மேடம். வணக்கம் மேடம். எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு டிபி இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் டிபி கிளியர் ஆச்சு மேடம். இப்ப வந்து அந்த டிபி இருந்து நுழைவு தொற்று யாராவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அனுப்புங்க. அனுப்பிட்டு நீங்க கூப்பிட்டு உங்களோட நேம் எல்லாம் பதிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களுக்கு நாளைக்கு, நீங்க இன்னைக்கு அனுப்பிச்சிட்டா கூட நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு கால் பண்ணுங்க, நம்ம விவரமா பேசுவோம். நன்றி ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். போக போக ரொம்ப பயங்கரமா இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப கடைசியா பார்க்கும் எனக்கு VR தான் சொல்லுவேன். களம் புதிது நாளை பகல் 12:30 காண தவறாதீர்கள். உங்க பிரச்சனையை 3 ஸ்டெப்ஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸ்டெப் 1, உங்க நகையை ஆர்டிகல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஸ்டெப் 2, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிக கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. அங்கத்தினில் 1000 கண்களை கொண்ட சதாக்ஷி தேவி அம்மன் ஆதி வடிவமாக விளங்கக்கூடிய இந்த அம்மன் கருணையின் அவதாரம். தங்கு ஆபரணங்களை பூட்டி அழகு திருமேனியுடன் காட்சியளிக்கிறாள். தங்கு நாதத்தோடு நடைபெறும் வழிபாட்டு முறைகள். பார்வதி இந்த மாதிரி காளி தெய்வத்துக்கு பார்க்கும்போது நெற்றியில ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும், அதுதான் நெற்றி கண் அப்படி சொல்லுவோம். ஆனா இந்த அம்மனுக்கு பாத்தீங்கன்னா நெற்றியில 3 கண் இருக்குது. மறைமலை நகர் தான் தோன்றி ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் அமைந்துள்ள சதாக்ஷி தேவி அம்மனின் கதை பின்னணியை விவரிக்கும் மண்ணின் சாமிகள் நாளை காலை 8:30 காண தவறாதீர்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும்